தங்கள் மனம் கவர் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன், நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும், பதிவு செய்வதுடன் ஷேர் என்ற பட்டன் மூலம் மற்றவர்களுக்கும் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. சற்று நெடிந்த உயரம், மாநிறம், நீள்வட்ட வடிவ முக அமைப்பில் அகன்ற விழிகள், பிரத்யேக குரல் வளம், நகைச்சுவை கலந்த நையாண்டி சிரிப்பழகு என காரணிகளை தன்னகத்தை கொண்டவர்தான் கலை உலகம் கொண்டாட தவறிய ஒளிப்பதிவாளர், இயக்குனர், நடிகர் என பன்முக திறமைகளை தன்னுள் கொண்ட கலை நாயகர் ராஜசேகர் ஆவார். இது ஒரு பொன் மாலை பொழுது என்ற இயற்கையின் அழகிய வர்ணிப்பை வெளிப்படுத்திய பாடல் காதுகளில் ஒலித்தாலே புன்முறுவலுடன் மனக்கண்ணில் தோன்றி மறைபவர் மட்டுமல்ல, எண்ணற்ற விருதுகளையும் வென்றவர். இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய ராஜசேகர் எங்கு பிறந்தார், வளர்ந்தார், எதுவரை படித்தார், கலைத்துறையில் கால் பதித்தது எவ்வாறு, எத்தனை திரைப்படங்களை இயக்கி உள்ளார், எந்தெந்த திரைப்படங்களில் தோன்றி உள்ளார், சின்னத்திரை நடிகராக தன்னை மாற்றிக்கொண்டது ஏன், எவ்வாறு எம்ஜிஆரின் சம்பந்தி ஆனார், நடிகை சரண்யாவுடன் விவாகரத்து ஆனது ஏன், இரண்டாவது திருமணம், எந்த ஆசை நிறைவேறாமலேயே மறைந்து போனார், உள்ளிட்ட அத்துணை கேள்விகளுக்கும் பதிலளிக்கும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம். 1957 ஆகஸ்ட் 19 தமிழகத்தின் தலைநகராம் சென்னையில் பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகர் ராஜசேகர் ஆவார். இவருடன் அக்கா தங்கை என சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் ஆவர். கண்டிப்பும் கல்வியும் உயர் பொறுப்புகளும் மிக்க குடும்பத்தில் பிறந்த ராஜசேகர் அவர்களுக்கு சிறுவயது முதலேயே கலைத்துறையின் மீது பேரார்வம் மேலிட்டது. இதன் பேரில் வில்லிவாக்கத்தில் தனது பள்ளிப்படிப்பை இனிதே தொடர்ந்த சிறுவன் ராஜசேகர் அவர்கள் அப்பகுதியில் இயங்கி வந்த திரையரங்குகளுக்கு சென்று திரைப்படங்களை காண்பதும், தான் பார்த்த காட்சிகளை பிரதிபலித்து நடித்து காண்பிப்பதும் என நண்பர்களையும் மற்றவர்களையும் வியக்க வைத்தே வளர்ந்தார். இது மட்டுமின்றி பள்ளி ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நாடகங்களை தயாரிப்பதும் அதில் நடிப்பதும் என கலையோடு இணைந்து கல்வியையும் நன்கு வளர்த்தும் கொண்டார். தங்களது மகன் கல்வியில் நன்கு மேன்மையுற்று உயர் பொறுப்புகளை அடைவான் என ஆசை கோட்டையை கட்டிய பெற்றோருக்கு மகன் ராஜசேகரின் கலையார்வம் பெருத்த ஏமாற்றத்தை தான் அளித்தது. இருப்பினும் மகனின் மீது பேரன்பு கொண்ட தந்தையாரிடம் தான் கலைத்துறையில் தோன்றி நடிக்க விரும்புவதாக மகன் ராஜசேகர் கூறிய நிலையில், நடிப்பு என்பது குறிப்பிட்ட காலம் வரைதான் உச்சத்தில் வைத்திருக்கும், பின் கீழே தள்ளிவிடும், ஆனால் தொழில்நுட்பம் என்பது இறுதி வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்ற தந்தையின் ஆலோசனையின் பேரில் தான் கலைத்துறையில் எப்படியாவது பயணிக்க வேண்டும் என்ற ஆவலில் சென்னை திரைப்பட கல்லூரியில் தொழில்நுட்ப பிரிவில் தன்னை மாணவராக இணைத்து கொண்டு ஒளிப்பதிவாளராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள நன்கு முயன்றார் ராஜசேகர் அவர்கள். இதன் பேரில் திரைப்பட கல்லூரியின் மூலமாக ராஜசேகருக்கு ஆறுயிர் நண்பராக அறிமுகம் ஆனவர்தான் ராபர்ட் ஆவார். இவ்வாறு சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான தகுதிகளை படிப்பின் மூலம் கற்றுக்கொண்டு மிளிர ஆரம்பித்த ராஜசேகர் அவர்கள் அதனை செயல்படுத்தும் விதமாக தனது நண்பர் ராபர்ட்டுடன் இணைந்து வாய்ப்புகளை தேடி வந்த நிலையில் திரைப்படம் ஒன்றை இயக்குவதற்கான வாய்ப்பும் கனிந்து வந்தது. இதன் பேரில் 1979 ஜுவாலா நிறுவன தயாரிப்பில் ஜெயபாரதி இயக்கத்தில் பிரபல எழுத்தாளரான டி ராமமூர்த்தியின் நாவலை தழுவி எடுக்கப்பட்ட குடிசை என்ற திரைப்படத்தில்தான் ஒளிப்பதிவாளர்களாக முதன் முதலில் திரைத்துறையில் கால் பதித்தார்கள் நண்பர்களான ராஜசேகரும் ராபர்ட்டும். க்ரோ ஃபண்டிங் முறையில் தயாரிக்கப்பட்ட மேற்கண்ட குடிசை திரைப்படத்தில் பாடல்களை கிடையாது, ஆனால் பின்னணி இசைக்காக இசை அமைப்பாளராக ஜி காமேஷ் அவர்கள் அறிமுகமானார். இவருடைய மனைவி கமலா என்பவர்தான் இத்திரைப்படத்தின் பிரதான நாயகியாக தோன்றிய கமலா காமேஷ் ஆவார். பின்னர் இவர் அலைகள் ஓய்வதில்லை, சம்சாரம், அது மின்சாரம் உள்ளிட்ட திரைப்படங்களில் தோன்றி புகழடைந்தார். இதை போலவே பாமா விஜயம், தாமரை நெஞ்சம் திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக தோன்றியவரும் மாஸ்டர் பிரபாகரின் அத்தை மகளுமான பேபி ராஜி அவர்கள் குமாரி ராஜியாக தோன்றி நடிப்பால் நன்கு வசீகரித்திருப்பார். நேஷனல் ஃபில்ம் ஆர்ச்சிவ் ஆஃப் இந்தியா என்ற ஆவணப்படுத்தப்பட்ட திரைப்படங்களில் ஒன்று என கௌரவிக்கப்பட்ட குடிசை திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரை உலகிற்கு நன்கு அறிமுகமான ராபர்ட் மற்றும் ராஜசேகர் ஒளிப்பதிவு நண்பர்களின் திறமையை கண்டு வியந்த புன்னகை அரசி கே ஆர் விஜயாவின் கணவர் வேலாயுதம் நாயர் அவர்களின் அசோக் பிரதர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தால் தயாரிக்கப்படவிருந்த திரைப்படத்தில் ஒளிப்பதிவாளர்களாக நண்பர்கள் இருவரும் ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிலையில்
பன்முக வித்தகரான சி ராஜேந்தர் அவர்களின் அறிமுகம் ராபர்ட் ராஜசேகருக்கு கிட்டியது. அவ்வேளையில் ஏ எம் இப்ராஹிம் அவர்களுடன் இணைந்து திரைப்படம் ஒன்றை இயக்க சி ராஜேந்தர் அவர்கள் முடிவு செய்திருந்த வேளையில் தனக்கு அறிமுகமான ஒளிப்பதிவாளர் நண்பர்களை தாங்கள் தயாரித்து இயக்கவுள்ள திரைப்படத்தில் பணிபுரிய வாய்ப்பினை பெற உதவினார் சி ராஜேந்தர் அவர்கள். இதன் அடிப்படையில் 1980 மன்சூர் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் தன்னுடைய கூட்டு இயக்கத்தில் ஷங்கர் ரூபா நடிப்பில் வெளியான ஒரு தலை ராகம் என்ற திரைப்படத்தில் சிறந்த ஒளிப்பதிவாளர்களாக தங்களது கலைத்திறனை நன்கு வெளிப்படுத்தினர் ராபர்ட் ராஜசேகர் இணையர்கள். 365 நாட்கள் திரையரங்குகளில் ஓடி மாபெரும் வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் நன்கு படைத்திட்ட ஒரு தலை ராகம் திரைப்படத்தில் சி ராஜேந்தரின் பாடல் வரிகள் மற்றும் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் வசீகர பின்னணியில் ஒலித்த வாசமில்லா மலதிது என்ற பாடலையும் இரு குழந்தை பாடும் தாலாட்டு உள்ளிட்ட பாடல்களை எவரும் கண்டிப்பாக மறந்திருக்க முடியாதுதான். நேர்கண்ட திரைப்பட மூலம் வெற்றி கூட்டணி ஒளிப்பதிவாளர்களாக அறியப்பட்ட ராபர்ட் ராஜசேகர் இணையரை நோக்கி திரைப்பட வாய்ப்புகள் நாடி வர ஆரம்பித்தன. இவ்வேளையில் 1981 ஆர்வி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் ராஜசேகரின் ஸ்ட்ரீட் பாய்ஸ் என்ற தெரு நண்பர்களின் கதை அமைப்பு மற்றும் கதை வசனத்தில் தனது நண்பர் ராபர்ட்டுடன் இணை இயக்கத்தில் ராஜு, சந்திரசேகர், ஜனகராஜ், தியாகு, கைலாஷ்நாத் மற்றும் சுஹாசினி நடிப்பில் வெளியான பாலைவன சோலை என்ற திரைப்படத்தை இயக்கி வெளியிட்டார். 200 நாட்கள் திரையரங்குகளில் ஓடி மாபெரும் வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் படைத்த பாலைவன சோலை திரைப்படத்தில் ஷங்கர் கணேஷ் வைரமுத்து பாடலிசை கூட்டணியில் வாணி ஜெயராம் வசீகர பின்னணியில் ஒலித்த மேகமே மேகமே பால்நிலா தேயுதே என்ற மனம் கவர் பாடலையும் எஸ் பி பாலசுப்ரமணியத்தின் துள்ளிசை குரலில் ஒலித்த ஆழா நாளும் ஆளு உள்ளிட்ட பாடல்களை அக்கால ரசிகர்கள் மறந்திருக்க இயலாதுதான். பாலைவனச்சோலை திரைப்படம் சிரஞ்சீவி சுகாசினி நடிப்பில் மஞ்சு பல்லக்கி என்ற பெயரில் தெலுங்கிலும் திரையுலக முன்னாள் தம்பதியர்களான ஸ்ரீநாத் சாந்தி கிருஷ்ணா நடிப்பில் இது நிஜங்களுடைய கதா என்ற பெயரில் மலையாளத்திலும் வெளியாகி வெற்றி கண்டது. மேற்கண்ட ராபர்ட் ராஜசேகரின் இயக்கத்தில் வெளியான இரண்டாவது திரைப்படமான பாலைவனச்சோலை வெளியாகும் முன்பே, அதாவது 1980 மனோஜ் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் மற்றும் நடிகர் மணிவண்ணனின் கதை அமைப்பில் பாரதி ராஜாவின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான நிழல்கள் என்ற திரைப்படத்தின் வாயிலாக புது முகங்களாக மகா என்ற கதையின் நாயகியாக பிரபல நாட்டிய கலைஞர் ரோஹிணியும் கோபி என்ற கதாநாயகன் கதாபாத்திரத்தை ஏற்று பின்னர் திரைப்படத்தின் பெயராலேயே அடைமொழியிட்டு அழைக்கப்பட்ட ரவி என்கிற நிழல்கள் ரவியும் அறிமுகமாகினர். இந்நிலையில் நடிக்க வேண்டும் என்ற ஆசையில் வளர்ந்து தந்தையின் ஆலோசனையின் பேரில் ஒளிப்பதிவாளராக மிளர்ந்து பின்னர் இயக்குனராக மாறிப்போன ராஜசேகரின் நடிப்பின் ஆசையை நன்கு உணர்ந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் நிழல்கள் திரைப்படத்தின் இரண்டாம் நாயகன் பிரபு என்ற கதாபாத்திரத்தை ஏற்க வைத்து ராஜசேகரை முதன் முதலில் ஒரு நடிகராக தமிழ் திரையுலகில் அறிமுகப்படுத்தினார். கதையின்படி கற்பனை உலகிலேயே சஞ்சரிக்கும் பிரபு என்ற ராஜசேகர் மகா எனும் ரோகிணியால் ஈர்க்கப்பட்டு பின்னர் தன் காதலை வெளிப்படுத்த முயலும் வேளையில் மகா ஏற்கனவே கோபி என்கிற நிழல்கள் ரவியை காதலிப்பதை அறிந்தது மட்டுமின்றி தன்னை ஒரு அண்ணனாகத்தான் மகா பார்த்தாள் என்ற உண்மையை அறிந்தவராக மாண்டு போகும் கதாபாத்திரத்தில் தோன்றி மனதை நன்கு தொட்டிருப்பார். முதல் படமாயினும் மனதளவில் பாதிக்கப்பட்ட இளைஞராக தனது நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்திருப்பார் ராஜசேகர் அவர்கள். இளையராஜா, வைரமுத்து, எஸ்பிபி பாடலிசை கூட்டணியில் உருவான இது ஒரு பொன்மாலை பொழுது என்ற பாடலை இன்று நினைத்தாலும் மனக்கண்ணில் மற்றவர்கள் தோன்றுகிறார்களோ இல்லையோ கண்டிப்பாக ராஜசேகரின் புன்முறுவலுடன் கூடிய முகம் வந்துவிட்டுத்தான் செல்லும். சிறந்த இசையமைப்பாளர் இளையராஜா, சிறந்த பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் என இரண்டு தமிழ்நாடு மாநில அரசின் விருதுகளை வென்ற பெருமைக்குரியது நிழல்கள் திரைப்படமாகும். இதனைத் தொடர்ந்து சுகாசினி, ஜனகராஜ் நடிப்பில் கல்யாண காலம், கார்த்திக், விஜி நடிப்பில் தூரம் அதிகமில்லை என திரைப்படங்களை இயக்கி வந்த ராபர்ட் ராஜசேகர் இயக்க திரைவாழ்வின் திருப்பு முனையாக அமைந்த திரைப்படம்தான். பிரபு, ராம்கி, நர்மதா, சபிதா ஆனந்த் நடிப்பில் வெளியான சின்ன பூவே மெல்ல பேசு என்ற திரைப்படமாகும். எஸ் ஏ ராஜ்குமார் பாடல் வரிகள் மற்றும் இசையில் திரைப்படத்தின் தலைப்பையை பி ஜெயச்சந்திரன் பாடிய பாடலையும்
எஸ்பிபி வாணி ஜெயராம் பின்னணியில் ஒலித்த சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் உள்ளிட்ட பாடல்கள் இன்று வரை வெகு பிரபலமாகும். இதையடுத்து ராம்கி நிரோஷா நடிப்பில் வெளியான பறவைகள் பலவிதம் என்ற திரைப்படத்தை இயக்கிய இரு நண்பர்கள் 1988 பிரியதர்ஷன் இயக்கத்தில் மலையாளத்தில் வெளியாகி மாபெரும் வெற்றியை பெற்ற தாளவட்டம் என்ற திரைப்படத்தை தழுவி ஆன் லான் அவுட்ஸ் தயாரிப்பில் பிரபு, சரண்யா, லிசி நடிப்பில் மனசுக்குள் மத்தாப்பு என்ற திரைப்படத்தை இயக்கினர். எஸ் ஏ ராஜ்குமார் இசை மற்றும் பாடல் வரிகளில் எஸ்பிபி பின்னணியில் ஒலித்த ஓ பொன்மான் குயில் சிங்காரமாய் பண்பாடுதே என்ற பாடலையும் பி ஜெயச்சந்திரன், சுனந்தா, சித்ரா பின்னணியில் ஒலித்த பூந்தென்றலி நீ பாடிவா உள்ளிட்ட பாடல்களை இன்று கேட்டாலும் மனம் பரவசம் கொள்ளும். மாபெரும் வெற்றிகளை கண்ட மேற்கண்ட திரைப்படத்தின் மூலம் நட்பாக பழக ஆரம்பித்த இயக்குனர் ராஜசேகர் மற்றும் கதையின் நாயகி சரண்யா இருவருக்குள்ளும் திரைப்படத்தின் தலைப்பைப் போலவே மனசுக்குள் காதல் மத்தாப்பு தனது ஜுவாலையை அள்ளி வீச பெற்றோர்களின் சம்மதத்துடன் திருமணத்தில் இனிதே முடிந்தது. தம்பதிகள் இருவரும் கருத்தொற்றுமையுடன் நீடூழி வாழ்வார்கள் என ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் திருமண பந்தமானது கருத்து வேறுபாடுகள் காரணமாக குறுகிய காலங்களிலேயே முடிவுக்கு வந்தது வருத்தமாகும். இதையடுத்து திரைத்துறையில் மிகுந்த கவனம் செலுத்தி வந்த ராஜசேகர் அவர்கள் 1989 தன்னுடைய இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவான பூமணம் என்ற திரைப்படத்தில் ஏவிஎம் ராஜன் அவர்களின் மகள் மகாலட்சுமியுடன் இணையாக நடித்தார். இதன் பின்னர் கலைத்துறையில் பயணித்து வந்தவர் தனக்கு ஒரு வாழ்க்கை துணை அவசியம் என்ற அடிப்படையில் 1990 தாரா பேகம் என்பவரை காதல் மனம் புரிந்து கொண்டார். இதனையடுத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் ஞானப்பறவை, செல்வாவுடன் செண்பக தோட்டம், பிரசாந்துடன் செம்பருத்தி, விஜயகாந்துடன் வல்லரசு, நரசிம்மா உள்ளிட்ட திரைப்படங்களிலும், அஜித்துடன் பூவெல்லாம் உன்வாசம், ரஞ்சித்துடன் டான் சேரா, ஜெய் வர்மாவுடன் தீக்குச்சி உள்ளிட்ட திரைப்படங்களில் துணை கதாபாத்திரம் மற்றும் குணச்சித்திர வேடங்களை ஏற்று நடித்து வந்த ராஜசேகர் அவர்கள் இறுதியாக 2017 வெளியான சரவணன் இருக்க பயமேன் என்ற திரைப்படத்தில் உதயநிதி ஸ்டாலினின் தந்தை கதாபாத்திரத்தை ஏற்று திரையில் தோன்றியிருப்பார். இது மட்டுமின்றி ரோஜா, மைடியர் பூதம், கஸ்தூரி, தென்றல், சரவணன் மீனாட்சி, வள்ளி, மாப்பிள்ளை மற்றும் சத்யா உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களிலும் தோன்றி சின்ன திரை ரசிகர்களையும் கவர்ந்தவராவார். இது மட்டுமின்றி மக்கள் திலகம் எம்ஜிஆர், வி என் ஜானகி தம்பதியினரின் வளர்ப்பு மகள் ராதாவின் மகனுக்கு தனது தங்கை நிரஞ்சனா அவர்களை மனமுடித்து வைத்ததால் எம்ஜிஆர் வீட்டு சம்பந்தியானார் ராஜசேகர் அவர்கள். இயக்குனர், நடிகர் என பன்முக கலைஞராக கலை உலகில் பயணித்தாலும் பிற்காலத்தில் தனக்கு பயன்படுமே என்ற அடிப்படையில் செல்வங்களை சேர்க்காமல் போனது மிகப்பெரும் தவறு என்பதை ராஜசேகர் எண்ணாமல் போனதுதான் சோகமாகும். தனது மனைவி தாராவுடன் வாடகை வீட்டில் வசித்து வந்த ராஜசேகர் அவர்கள் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து வந்த வேளையில் சொந்த வீடு ஒன்று வாங்கி குடியேற வேண்டும் என்ற ஆசையில் காலம் கடந்த யோசனையில் வீடு ஒன்றை வங்கி உதவியுடன் வாங்கினார். ஆனால் காலத்தின் கொடுமையோ என்னவோ இல்லக் கனவுகளுடன் வீட்டை வாங்கி குடியேற முற்படும் வேளையில் யாரும் எதிர்பாராத வண்ணமாக 2019 செப்டம்பர் 8 மாரடைப்பால் ராஜசேகர் அவர்கள் காலமானதுதான் வேதனையின் கடும் உச்சமாகும். இருப்பினும் கணவரின் இறுதி ஆசையை பூர்த்தி செய்யும் வண்ணமாக ராஜசேகரின் உயிரற்ற உடலை அவ்வீட்டில் அஞ்சலிக்காக வைத்து மரியாதை செலுத்தினார் அவரது அன்பு மனைவி தாரா அவர்கள். வாழும் காலத்தில் செல்வங்களை சேர்த்து வைக்காத காரணத்தினால் ராஜசேகர் இறந்த சில மாதங்களிலேயே அவ்வீட்டிற்கு கட்ட வேண்டிய லோன் சம்பந்தப்பட்ட பண தேவைகளால் மனைவி தாரா அவர்கள் துயர்களை சந்தித்தது பெரும் வருத்தமாகும். மறைந்த ராஜசேகர் அவர்களின் மனைவி தாராவின் பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்கி அமைதி மிகுந்த வாழ்வில் வளம் நிறைந்த நலன்களுடன் வாழ காலம் அவருக்கு உதவி புரிய வேண்டும் என்பதே ரசிகர்களின் ஏகோபித்த விருப்பமாகும். இவ்வாறு தனது தேர்ந்த ஒளிப்பதிவு, இயக்கம் மற்றும் நடிப்பால் ரசிகர்களின் மனங்களில் நிறைந்த ராஜசேகர் அவர்கள் மறைந்தாலும் இது ஒரு பொன்மாலை பொழுது நாயகனாக இப்புவி உலகில் கலைப்பயணம் உள்ளவரை அன்னாரது நினைவலைகள் பயணமும் இரண்டர கலந்தே பயணிக்கும் என்றால் அது மிகையாகாது. இவரை போன்ற கலை உலக நாயகர்களான சுமித்ரா அவர்களின் முன்னாள் கணவரும் திரைத்துறை, நாடகத்துறை என பயணிப்பவருமான திரு ரவிக்குமார் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும், சாந்தி கிருஷ்ணா அவர்களின் முன்னாள் கணவரும் ரயில் பயணங்களில் திரைப்புகழ் நாயகரும் மறைந்தவருமான
ஸ்ரீநாத் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும், பாலைவனச் சோலை ஒரு தலை ராகம் திரைப்புகழ் நாயகரும் பன்முக சிறப்பு கலைஞருமான மறைந்த கைலாஷ்நாத் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்ல, தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத நினைவலைகள் நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் முழுவதுமாக அறிந்து கொள்ளலாம். இவர்களை போன்ற மறக்க முடியாத திரைக்கலை நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமான் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.